முகில் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்று மார்ச் 18. ஒழுக்கம் உயர்வு தரும் என உணர்வோம். நாம் ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அதன் பெயர் பழக்கம். அந்த செயல் நன்மை தரக்கூடியதாக நல்லதாக இருந்தால் அதைத்தான் ஒழுக்கம் என்று சொல்கிறோம். இப்பொழுதெல்லாம் நாம் மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்தை ஒழுக்கத்திற்கு தருவதே இல்லை என்று எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வள்ளுவன் சொன்ன வாய்மொழிகளை நாம் கொஞ்சம் காற்றில் பறக்க விட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இங்கே எது ஒழுக்கம் என்பதில் கூட நமக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மில் பலரும் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருப்பதையே ஒழுக்கம் என்று நினைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் யாராவது ஒழுக்கத்தை பற்றி பேசினால் கூட மற்றவர்கள் கிண்டலடிக்க தொடங்கிவிட்டார்கள். காரணம், நம்முடைய பொதுவான பார்வையில் இந்த உலகில் ஒழுக்கமானவர் என்று யாருமே இல்லை. அதற்கு ஒரு டயலாக் கூட வைத்திருக்கிறார்கள், அதாவது வாய்ப்பு கிடைக்காதவரை எல்லாருமே நல்லவர்கள்தான் என்று. இதை நான் வேறு விதமாக பார்க்கிறேன். யார் வாய்ப்பு கிடைத்தாலும் சரியாக இருக்கிறார்களோ அவர்களே ஒழுக்கமானவர்கள் என்று. ஏனென்றால் மற்றவர்களுக்காக சரியாக இருப்பதன் பெயர் பயம். நண்பர்களே, நமக்காக சரியாக இருப்பதுதான் ஒழுக்கம். போலீஸ்காரர் பிடிப்பாரே என்று சாலை விதிகளை கடைபிடித்தால் அதன் பெயர் பயம். நள்ளிரவு நேரத்தில் சாலையில் எந்த காவலரும் இல்லாத போது கூட யார் ஒருவர் விதியை கடைபிடிக்கிறாரோ அதன் பெயர் ஒழுக்கம். நாங்கள் ஒரு நிகழ்வை சொல்வோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களிடம் ஒழுக்கத்தை வளர்ப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்திருந்தார்களாம். அதாவது பல்வேறு உணவு பண்டங்களை கூடைகளில் வைத்துவிட்டு அறைக்குள் யாருமே கண்காணிப்பாளர் இல்லாமல் குழந்தைகளை வரிசையாக போய் எடுத்துக்கொள்ள சொன்னார்களாம். குழந்தைகள் சரியாக செய்ய வேண்டுமே என்ற பயத்தில் மேலே ஒரு ஸ்டிக்கரை எழுதி ஒட்டியிருந்தார்களாம். ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் அதில் இருந்தது. சிறிது நேரம் கழித்து உள்ளே நுழைந்தார்கள். பார்த்தால் ஒரு கூடை நிறைய ஆப்பிள் அப்படியே இருந்தது. ஆனால் அதன் அருகில் இருந்த கேக், சாக்லேட்டுகள், எல்லா கூடைகளும் காலியாகி விட்டிருந்தன. இன்னும் ஏராளமான குழந்தைகள் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆசிரியர்களுக்கு அதிர்ச்சி. அப்பொழுதுதான் கவனித்தார்கள், ஏற்கனவே இருந்த ஸ்டிக்கர் பக்கத்தில் இன்னும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. ஒரு குறும்புக்கார சிறுவன் அதில் எழுதியிருந்தானாம், எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், கடவுள் ஆப்பிளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. ஏனென்றால் அந்த எழுதிப்பட்டிருந்த ஸ்டிக்கர் ஆப்பிள் கூடைக்கு நேரே இருந்திருக்கிறது. அந்த சிறுவன் போல்தான் நாமும் பல நேரத்தில் கொஞ்சம் சிறிய செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம், கடவுள் நம்மை பார்க்கவில்லை என்று நம்பிக்கொண்டு. ஆனால் இந்த உலகத்தில் யார் ஒருவர் மிகச்சிறந்த ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். நண்பர்களே, இதற்கு நான் ஒரே ஒரு சம்பவத்தை, ஒரே ஒரு நாட்டை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த நாடு நம் எல்லோருக்கும் தெரிந்த ஜப்பான். எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தபொழுதும் அவர்கள் ஒழுக்கத்தை மட்டும் தவற விடுவதே இல்லை. மிகப்பெரிய பஞ்சம், வெள்ளம், சுனாமி, எரிமலை குமுறல்கள் எல்லாம் வந்தாலும் அவர்கள் வரிசை முறையை எப்பொழுதும் பின்பற்றுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் உலகக்கோப்பை கால்பந்து நடைபெற்ற பொழுது எதிரணியினரிடம் ஜப்பான் நாடு தோற்றுவிட்டது. வழக்கமாக தோற்ற ரசிகர்கள்தான் சில கலவரங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் அன்று வெற்றி பெற்ற அணியினர் சந்தோஷத்தில் அங்கிருந்த இருக்கைகளையெல்லாம் களைத்து போட்டு அந்த மைதானத்திலேயே குப்பையாக்கிவிட்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? நூற்றுக்கணக்கான ஜப்பான் ரசிகர்கள் நிகழ்ச்சி முடிந்ததும், போட்டி முடித்து எல்லோரும் வெளியேறிய பிறகு தாங்களாக இருந்து அந்த மைதானத்தை சுத்தம் செய்தார்களாம். ஏன் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்களாம், எங்கள் நாட்டின் மீது ஒரு மரியாதை இருக்கிறது, யாரோ செய்த தவறு என்றாலும் நாங்கள் தோற்றுவிட்ட அணி என்ற காரணத்தினால் இது ஜப்பான் ரசிகர்கள் செய்ததாக நினைத்துவிடக்கூடாது, அதனால் இந்த மைதானத்தை சுத்தம் செய்கிறோம் என்று சொன்னார்களாம்.
இதில் அவர்களின் நாட்டுப்பற்று மட்டுமல்ல நண்பர்களே, ஒழுக்கத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கும் காதலும் வெளிப்பட்டது. யார் ஒரு மனிதர் ஒழுக்கத்தோடு இருக்கிறாரோ அவரை பார்த்து இந்த உலகமே மதிக்கும். இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்வதென்றால், ஒழுக்கமாக இருப்பவர்களை பார்த்து எல்லோரும் பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்று நிச்சயமாக அது தெரியும். நண்பர்களே, ஒழுக்கத்தை உயிராக மதிப்போம். ஒழுக்கம் உயர்வு தரும் என நம்புவோம். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருக்கும்.